நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தட்டில் எத்தனை லட்டு அப்படின்னு நமக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து லட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து கலர் ஷீட். லட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி சாண்டல், எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் கலராக கூட நீங்கள் லட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர் ஷேப் வேணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, ஏன்னா புரியாதோ அப்படின்னு தோணுச்சு. முபிக்கா வந்து சாக்லேட் வேணுமான்னு கேட்குறா. ஸோ இந்த மாதிரி நம்ம கப்பலுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு நான் 8th படிக்கும்போது, நான் வந்து 8th படிக்கும்போது 2000 அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்டு மீரான் மகைதீன்ட்டு அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான். இந்த லட்டு பண்ணுறதும் ஏரோப்ளேன் பண்ணுறதும் ரெண்டு இன்னும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ தேங்க்யூ மீரான். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக நீங்கள் கப்பலுக்கு மடிக்கிற மாதிரி மடித்தா கூட உங்களுக்கு ஓகே தான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம டக்குன்னு ஒரு 10 லட்டு பண்ணால் நம்ம என்ன செய்வோம், பேப்பரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி, அது ரொம்ப வேலை. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர் பந்துகள்லாம் செய்ய சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம வந்து இதை சார்ட்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நமக்கு. அப்புறம் குட்டீஸே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அவங்கள பண்ணி கொண்டு வாங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணிட்டு வருவாங்க. நம்ம பேப்பர் மட்டும் ஸ்பான்சர் பண்ணணும். இப்போது இந்த சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், அந்த சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, நான் ஃபாஸ்ட்டில் வைக்கல. ஆல்ரெடி வீடியோவே 4 நிமிஷம் கூட வரல, அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் தான் நல்லா புரியும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பக்கமாக நான் வந்து ஒரு A4 சைஸ் எடுத்துருக்கிறதே எனக்கு சின்ன லட்டாக வருது. அப்போ நீங்கள் அதை விட சின்ன பேப்பராக எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்ன லட்டாக வந்துடும், அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்செர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இந்த மாதிரி இதில் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டீச்சிங் மெட்டீரியல்ஸ் வந்து பசங்களுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் இருக்கும்ல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடில் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரெயின் பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு ஹோல் இருக்கும், அதில் நம்ம வந்து ஊதணும். ஊதுனிங்கன்னா உங்களுக்கு புஷ்னு ஆயிரும். நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன். இப்படி ஊதிட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லட்டு கிடச்சிரும். இது வந்து நீங்கள் சார்ட்டில் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்காகும். அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து கசங்கி உடஞ்சி போகாது. அப்படி போனாலும் குழந்தைங்க அதை ஊதும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.